முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கீரைங்க. இந்த கீரையெல்லாம் சமைக்க முடியுமா அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரையை சமைக்கவே மாட்டாங்க. இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா சாரணை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, வட்ட சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க நம்மளை பொறுத்த அளவுக்கு உணவே தான் மருந்துன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நஞ்சாக மாறக்கூடாது, நஞ்சு இல்லாத ஒரு உணவை எடுத்துக்கணும் அப்படின்னா இதை மாதிரியான ஒரு ஆர்கானிக்கான கீரைகளை நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு ஆர்கானிக்காக பயிர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முளைக்குங்க. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணம்லாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது உரங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த உரங்கள் இருந்து வளரக்கூடிய ஒரு கீரை தாங்க. நீங்கள் தனியாக எதுவுமே போட்டு வளர்க்கணும்னு அவசியமே இல்லை, தானாக வளரும். இந்த தானாக வளரக்கூடிய கீரைகளில் அதிகமாக பூச்சி தாக்குதலும் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பறித்து சமைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெண்மையாக பூக்கும், இங்கே பார்க்கலாம் பூக்கள் வெண்மையாக இருக்கும். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வட்ட சாரணை, வெள்ளை சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மாதிரி இருக்கும், இதை மாதிரி பறித்து நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாங்க. இதை பொறுத்த அளவுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இலை, இதோட தண்டு, இதோட வேர் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. இதோட இலையை பறித்து நம்ம வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து போக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கீரைங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டு, இந்த தண்டை பறித்து நம்ம பயன்படுத்தும் போது உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதோட வேர், மூணையும் கிணச்சிங்க வேர். வேர் வந்து பார்த்திங்கன்னா வேரை பறித்து நல்லா காய வச்சுட்டு அந்த வேரை நம்ம பயன்படுத்தும் போது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க அந்த வேர். அதனால தான் சொல்லக்கூடியது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு கீரை. இப்போ வந்து வேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் அதை பயன்படுத்த முடியாது, நாட்டு மருந்து கடையில் அது கிடைக்குதுங்க. அதை வாங்கி அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியதுங்க. இந்த கீரையை நம்ம சாப்பிடும் போது ரத்தத்தை சுத்தம் பண்ணி சுத்தமான ஒரு ரத்தமாக நம்மளுக்கு ஓடுறதுக்கு இந்த கீரை நம்மளுக்கு பயன்படுது. இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டத்தில் இந்த பாருங்கள் பிச்சால அப்படியே வந்துருச்சு. இந்த மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம நாட்டு உரங்கள் பயன்படுத்துகிறோம், அதாவது மாட்டு சாணங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த மாட்டு சாணங்கள் பயன்படுத்தும் போது இந்த கொடிகள் வந்து படர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு கண் இருந்தாலே போதுங்க, அதிலிருந்து நிறைய கண் டெவலப் ஆகிடும். இப்போ இதில் வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விதைகள் வர ஆரம்பிக்குங்க. இந்த விதைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதுவே அது பாட்டுக்கு வெடித்து வெடித்து கீழே விழுந்துரும், நிறைய வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ முளைக்கும் போது இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் பறிச்சிட்டோம், இதோட கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இது முளைக்கக்கூடியதுங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உணவுக்கு சமைக்கும் போது நம்ம இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க, இதுமாரி கட் பண்ணி நம்ம எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஒரு வாடி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாலே போதும், திரும்பி அடியிலேருந்து அது பாட்டு முளைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இதோட பேர் தான் சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து இது தனியாக சமைக்க முடியாதுங்க. இந்த கீரையை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி முருங்கைக்கீரைலாம் தனியாக சமைக்கிறோம் அது மாதிரி இது தனியாகலாம் சமைக்க முடியாது. ஒரு கலப்பு கீரைங்கிற மாதிரி தனியாக வேறு ஒரு கீரையோட சேர்த்து சமைக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிட்லாம், பருப்பு போட்டு கடையலாம், சூப் வைக்கலாம், இதையும் பொரியல் பண்ணலாம், பல வழிகளில் வந்து இதை பயன்படுத்தலாங்க. இந்த தண்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது தண்டை பயன்படுத்துவாங்க. இதோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது தண்டும் நம்மளுக்கு பயன்படக்கூடியது. அதனால் ஒரே கீரை மூணு பயன்கள் கொடுக்குது, அதாவது கீரை, தண்டு, வேர் எல்லாமே பயன்படக்கூடிய ஒரு கீரை நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து மாடித்தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் க்ரோ பேக்கு தனியாக எப்படி நீங்கள் பயன்படுத்த, அதாவது தனியாக வச்சு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், நார்மலாகவே வளரக்கூடியது. அதை கிளி தூக்கி போடாமல் ஒரு வாட்டி சமையல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ ஒரு வாட்டி கிள்ளினதுக்கு அப்புறமும் மறுபடியும் முளைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் கிள்ளிட்டோம், இப்போ இதெல்லாம் கிள்ளினதுக்கு அப்புறமும் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முளைச்சி வரக்கூடியது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல்வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய படருங்க. இப்போ நார்மலாக வயலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படர்ந்து காணப்படும், நீங்கள் அங்கே போனால் கூட இதேமாரி கீரையை பறிச்சுட்டு வந்துட்டு இதில் விதைகள்லாம் இருக்கும். இந்த விதைகள் இப்போ இதோட விதைகளை பார்க்கலாங்க. இப்போ ஒரு விதை கிடச்சிருக்கு நம்மளுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதை நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள். இதுதாங்க இதோட விதை. இந்த விதைகளை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இதிலிருந்து இது முளைக்குங்க. இது தனி ஒரு க்ரோ பேக்கில் போட்டாலும் கூட, இப்போ நம்ம 18:9 சொல்லுவோம், அந்த 9 வந்து நார்மலாக உள்ள மண்கலவை வச்சுருப்போம், மாடித்தோட்ட மண்கலவை, அதில் நீங்கள் போட்டால் கூட ஒரு செடி, அதாவது இந்த ஒரு விதையை போதுங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையான கீரையை நம்ம பறிக்கலாம். அதனால தான் இந்த ஒரு விதையை வச்சே இவ்வளோ கீரை பறிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம மாதம் மாதத்துக்கு பறித்து சாப்பிட்லாம். இப்போ ரெகுலராக சாப்பிட்றதை விட மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கீரையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க. நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம். இந்த கீரையும் நீங்களும் வளர்த்து பயன்படுத்த ஆரம்பிங்க. வணக்கம்.